ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஜேஜே. என்னோட சேனலை இது வரைக்கும் லைக் பண்ண, ஷேர் பண்ண, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. பொதுவாக திருநெல்வேலினாலே எல்லோரும் அல்வா தான் ஃபேமஸ்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்னொரு ஃபேமஸான சத்துள்ள ஆரோக்கியமான உணவு இருக்குது. அதுதான் திருநெல்வேலியில் உள்ள மேலப்பாளைய ஓட்டு மாவு. இந்த ஓட்டு மாவு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனே வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு தேங்காய், அரை கிலோ பச்சரிசி, சுகர் தேவையான அளவு, ஒரு முட்டை, நெய். நம்ம எடுத்து வச்ச பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சுருங்க. காஞ்ச பிறகு புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுருங்க. நம்ம 1/2 கிலோ அரிசி தான் போட்டிருக்கோம், அதனால் வீட்டில் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். அதிக அளவு போடுறதா இருந்தால் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இப்போ மாவை போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. லைட் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுப்போம். பீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காயை நல்லா சாப் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். 1/2 கிளாஸ் தண்ணிக்கு மேலே ஊற்றிடாதீங்க, நமக்கு பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ பால் எடுத்தாச்சு. பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு சிட்டிக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த இடத்துல வந்து கண்டினியூவஸாக 15 நிமிஷம் வந்து வறுக்க வேண்டியது வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக வறுத்துக்கிட்டே இருங்க. நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ண உடனே நமக்கு வந்து கலர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு ஓட்டு மாவு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லலாம் வந்து இதை மண் சட்டியில் தான் வந்து வறுப்பாங்க, அதனால தான் வந்து இதுக்கு ஓட்டு மாவுன்னு பேர் வந்தது. தேவையான ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு இதில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோ மனமாக இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து சுகர் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தக்கன வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டு மாவை வாழைப்பழத்தோடு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம மேலப்பாளைய ஸ்பெஷல் ஓட்டு மாவு சர்வ் பண்ண தயாராகிடுச்சு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இதை ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு கூட கொடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஓட்டு மாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ண உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேஜேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜசாக்கல்லா ஹைர்.